எல்லாருக்குமே ஐலாண்ட்னா என்னன்னு தெரியும். உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு வர சில ஐலாண்ட்ஸை யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கோடு இருக்கிற ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் சில பல ரொம்ப பார்த்துருக்கவே முடியாத கிரியேச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஐலாண்ட் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த ஐலாண்ட் பேர் சொக்கோட்ரா ஐலாண்ட். ஐ எம் சுஹாந்த், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல இருக்குது. இந்த ஐலாண்ட் ரொம்ப சின்னது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து இந்த ஐலாண்டையும் இங்கே இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான ஸ்பீஷீஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கேர் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஃபென்ஸ் பிளட் ட்ரீ, இந்த உலகத்தில் இருக்காத சில ஃப்ளோரா அண்ட் ஃபௌனாலாம் இங்கே இருக்கும். இதில் இருக்கிற இந்த ஒரு ட்ரீ பேர் தான் டிராகன்ஸ் பிளட் ட்ரீ. இதோட லீவ்ஸ் எல்லாம் நீடில்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட பிரான்ச்சஸ் எல்லாம் சாதா இலையில் இருக்கிற வெயின்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஐலாண்ட்குள்ளே நுழையிருச்சே பார்க்குற முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கும். இதில் இருக்கிற எல்லா பிளான்ட் அண்ட் அனிமலும் இந்த மாதிரி அழகாக இருக்காது. அதனால் இந்த ஐலாண்ட்குள்ளே நுழையிறப்போ இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வியர்ட் கிரியேச்சர்ஸ். இந்த ஐலாண்டில் இருக்கிற 29 ஸ்பீசிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸும் இந்த ஐலாண்டை சார்ந்தது தான். இந்த ரெப்டைலில் ஒரு ரெப்டைல் பேர் தான் கமில்லியோ மொனாக்கஸ். இந்த இடத்துல 6 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கையில் என்ற அளவு ஸ்பைடர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கிராப்ஸ் இருக்குது. இந்த ஐலாண்டில் வாழ்கிற ஒரே மேமல் பேட்ஸ் தான். என்ன தான் ஹியூமன்ஸ் வந்து நிறைய ஸ்பீஷீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து ஃபுல் ஆஃப் வியர்ட் கிரியேச்சர்ஸ் தான். எலிஃபண்ட் லெக் ட்ரீஸ், இதுவும் ஒரு இந்த சொகோட்ராவை சார்ந்த ஒரு ஸ்பீஷீஸ் தான். இது வந்து ஒரு வேடிக்கையான ஸ்பீஷீஸ். அது மட்டும் இல்லாமல் இது எங்கெல்லாம் வளரும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாஸ்லாம் ட்ரையாக இருக்கோ அந்த ஏரியாஸில் தான் வளரும். சில ஏரியாஸில் 1-2 ட்ரீஸ் தான் பார்க்க முடியும். சில ஏரியாஸில் நிறையா ட்ரீஸ் இருக்கும், அதை பார்க்க ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்பீசிஸ். அதுக்கப்புறம் இதை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. க்ரீப்பி ஒயிட் சாண்ட்ஸ், நம்ம வெளியில் போகிறப்போ எதை பார்க்குறோமோ இல்லையோ சாண்டை பார்ப்போம். அந்த சாண்டோட கலர் மோஸ்ட்டாக லைட் ப்ரௌன் இல்லை ரெட் பிளாக் கூட இருக்கும். ஆனால் இந்த ஐலாண்டில் நான் சொல்கிற சாண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஏரியாவில் நிறையா பீச்சஸில் இது பார்க்க முடியும். அந்த சாண்டை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானட்ல இருக்கிற சாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வார்ம் டெம்பரேச்சரும் இந்த பியூட்டிஃபுல் சாண்டும் இந்த ஐலாண்டை ஒரு பீச் வெக்கேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக மாற்றிடுது. இதுலேருந்தே உங்களால் பார்க்க முடியுது எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாகவும் அழகாகவும் இருக்குது இந்த ஐலாண்ட். இந்த ஐலாண்டை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பீச்சஸும் சில மவுண்டேனியஸ் கிளிஃப்ஸும் தான் இருக்கும். நார்மல் ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் ட்ரீயோட ஒரு பார்ட் மட்டும் ஒரு ராக்கில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மீதி எல்லாம் ஃப்ளோட் ஆகிற மாதிரியே இருக்கும். எஸ், நான் இப்போ பேச போகிறது ஃப்ளோட்டிங் ட்ரீ பற்றி தான். இந்த ஐலாண்டில் நிறைய யூனிஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்பும் இருக்குது, அதேமாதிரி ஸ்டேன் சைட்ஸும் இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் ட்ரீயில் ஹைக்கிங்க்கும் கிளைம்பிங்க்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன். நீங்கள் அந்த ஐலாண்ட்குள்ள நுழையும் போது உங்களால் விசித்திரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இங்கே இருக்கிற பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டே ஒரு மாதிரி வியர்டாகவும் ஏலியன் லுக்கிங் லேண்ட்ஸ்கேப்பாகவும் இருக்கும். இந்த ரூயின்ஸ் ஆஃப் சகோட்ரா, இந்த இடத்துல நம்ம நார்மலாக நம்ம நிறைய பில்டிங்ஸ் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது, அது ரொம்ப பழசாக தான் இருக்கும். பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஏன்சியண்ட்டாக இருக்கும். அந்த ஃபோர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சொக்கோட்ரான்ற ஐலாண்ட் வந்து 2000 வருஷம் முன்னாடி இன்ஹாபிட்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸும் இருக்குது. ஃபினான்சியல் வேல்யூபிள் ரிசோர்ஸ் படி பார்த்தா இது வந்து ரொம்ப மேஜர் ஃபைன்ஸ் இல்லைனாலும் சில சைட்ஸ்லாம் வந்து ஒர்த்து தான் விசிட் பண்ணுறதுக்கு. அதில் சில சைட்ஸ் ஒர்த்து தான் விசிட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால அது ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் சில டைவர்சிட்டியும் அங்கேயும் இருக்கும். நம்ம எப்படி இந்த ஊரில் வாழறோமோ அதே மாதிரி மக்கள் அந்த ஐலாண்டே வாழ்வாங்க. நம்ம இந்த இப்போ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் அந்த ஐலாண்ட். அந்த அங்கே வாழற மக்கள் வந்து மோஸ்ட்டாக ஹடிபு அப்புறம் கலன்சியா இந்த ரெண்டு டவுனுக்கு நடுவில் தான் வாழ்வாங்க. அதில் நிறையா பேர் பாவர்ட்டியில் தான் வாழ்வாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் தான் அவங்க ஒர்க்காக இருக்கும். அங்கே ஃபிஷிங் தான் அங்கே லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். சில ஜெனட்டிக் லைன்ஸ் இருக்கும், எது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்பியர் ஆகும், வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் எங்கேயுமே அப்பியர் ஆகாது. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்பைடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ பபூன் ஸ்பைடர் அப்படின்ற அந்த ஸ்பைடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பைடர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும்.
அந்த ஸ்பைடர் வந்து சொக்கோட்ரா விட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளியில், அப்புறம் பெட்ஸாக செல் பண்ணுறாங்க. அதோட கலர்னாலேயும் அதோட யூனிக் நேச்சர்னாலேயுமே அது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் டரண்டுலா ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எப்போ அப்படின்னா, எப்போ வந்து வேர்ல்ட்ஸ் பிரிட்டியஸ்ட் டரண்டுலா அப்படிங்கிற அந்த பேரை பிரிட்டிஷ் டரண்டுலா சொசைட்டி அப்படின்றவங்க கொடுத்தாங்களோ. நம்ம எல்லாருக்குமே செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி தெரியும். அந்த வார் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு வார் இந்த சொக்கோட்ரா ஐலாண்ட்லேயே நடந்திருக்கு. வேர்ல்டு வார் டூ போது ஜெர்மனி ஆர்மி வந்து சதர்ன் அரேபியாவை ஆக்கியபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆக்கியபை பண்ணாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு வார் மிடில் வரைக்கும் அந்த டைமில் அந்த சோவியத் யூனியன் வந்து சொக்கோட்ரா ஐலாண்டை மோஸ்ட்டாக ஆக்கியபை பண்ணுறாங்க. இன்றைக்குமே நினைவு சின்னலாம் இருக்குது இந்த ஐலாண்டில். அதாவது ஏதாவது ஒரு நினைவு சின்னம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் இருக்கும் இந்த டெசர்ட்டுக்கு நடுவில். இந்த ஐலாண்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, ஏன்னா இது மிலிட்ரி பேஸாகவும் சர்வ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னுமே வந்து இந்த யூஏ இன்டர்வென்ஷனுக்கு நடுவில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த கணத்தில் இது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். மவுண்டன்ஸ் ஃப்ரம் மார்ஸ், இதை ஏன் நம்ம அப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா, அதோட கலர் வந்து மார்ஸோட கலரோட கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதுவும் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நம்ம மேலேருந்து கீழே விழுந்தால் கூட நம்ம எங்கே விழுந்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஜீர். இந்த ஹஜீர் மவுண்டன் ரேஞ்ச் வந்து ஐலாண்டோட பாதி வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து லோக்கல்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹபிடூவில் இருக்கிற பீப்புள் எப்படி ட்ராவல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மவுண்டன் ரேஞ்சுக்கும் அந்த கோஸ்டல் டவுனுக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த வேலியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த கிரானைட் மவுண்டன்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்ச் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே மிஸ்டீரியஸ் மிஸ்ட் இருக்கும். அது எங்கே அந்த மவுண்டனோட டாப்பில் இருக்கும், அதனால் அதை பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த சொக்கோட்ரா ஐலாண்ட் பற்றியும் அந்த மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸை பற்றியும் பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் போடுற காரணமே நீங்கள் வியூவர்ஸ் ஆன நீங்கள் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணணும் தான். இது மூலயமா நானும் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்துச்சோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த வாட்டி என்ன மாதிரி யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐலாண்ட் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஐலாண்டையும் சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.